சாதனைகள் சாத்தியமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். தன்னம்பிக்கை பேச்சாளர் டாக்டர் கவிதாசன் அவங்கக்கிட்ட. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. தேனி மாவட்டம் அண்டிப்பட்டி வட்டம் சத்தம்பட்டியிலிருந்து பூ கண்ணன். சொல்லுங்கள் கண்ணன். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லமாக இருக்கும். வணக்கம் கண்ணன், சொல்லுங்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? கவிதாசன் பேசுகிறேன், நல்லா இருக்க சொல்லுங்கள். உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்றால் கோடான கோடி நேயர்களின் பிரதிநிதியாக நீங்கள் குரல் அளிக்கிறீர்கள். சொல்லுங்கள். நல்லது நல்லது, காற்றலைகள் கை கொடுத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே எல்லாரும் வந்து ஒரு பணி செய்கிறோம், ஏன்னா வேலைதான் நம்மை உயர்த்துகிறது. உளிபடாத கற்கள் சிலையாவதில்லை, அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். நான் மனிதவள மேம்பாட்டுத் துறையில கடந்த 25 ஆண்டுகளாக நான் ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை பார்த்திருக்கிறேன். சில பேர் அந்த வேலையில் அப்படியே ஜொலிச்சு மேலே வருவாங்க. ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டு நாட் டான்ஸ் ஃபார் ஜாய், டான்ஸ் அவுட் ஆஃப் ஜாய். சந்தோஷத்திற்காக நடனமாடாதே, சந்தோஷமாக நடனமாடு. வேலை சந்தோஷத்திற்காக வேலை செய்யாதே, வேலை செய்வதையே சந்தோஷமாக நினை. ஏனென்றால் கடமையை செய்வதே கடவுள் வழிபாடு. நிறைய பேருக்கு அந்த வேலை பிடிக்காம ஒரு தளர்வா சோர்வா இருப்பாங்க, அவங்களை பார்த்தாவே நமக்கு சோர்வாகிறது. ஒரு உற்சாகம் இருக்க வேணும். என்ன நடக்கிறது? உற்சாகம் இருக்கிறது. நடந்தது நடக்கட்டும், ஆனதாகட்டு, எப்பொழுது உற்சாகம் இருக்கணும். நான் காலையில் எந்திரிச்சு உற்சாகம் எந்திரிக்க சொல்லுவேன். என்ன, சாதாரண மனிதர்களுக்கு ஜாதகப்படி பிறந்த நாள், சாதனையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள். இன்னைக்கு உங்க பிறந்த நாள், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு பிறந்த நாள் எந்திரிச்சு அப்படி இருக்கு, உற்சாகமா இருக்கு. உற்சாகத்தோடு நாம் எப்பொழுதும் இருக்க வேணும். அதற்கு என்ன செய்யணும்னா, நாம் செய்கிற வேலையை நாம் நேசிக்க வேணும். வேலையை நேசிக்கணும். நீங்கள் செய்கிற வேலை கழுத்தில் போடப்பட்ட மாலையா, கையில் பூட்டப்பட்ட விலங்கா? பணி என்பது உங்களுக்கு கிடைத்த பரிசா, தண்டனையா? ஏன்னா எல்லாரும் ஒரு வேலையை செய்கிறோம். இந்த வேலையில் சேர சொல்லி யாரையும் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, அவர்களாகவே சேர்ந்திருக்கிறார்கள். நாமே ஒரு வேலையில் சேர்ந்து விட்டு நாம் அதில் ஜொலிக்கவில்லை என்று சொன்னால், நாம் அதற்கு மட்டும் சுமையாக இருப்பதில்லை, இந்த தேசத்திற்கே நாம் சுமையாக இருக்கிறோம். இன்றைய வேலை இன்றே செய்கிறவன் சாதாரண மனிதன், நாளைய வேலையை இன்று செய்கிறவன் சாதனை மனிதன், இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறவன் தேச துரோகி, சொந்த வேலையாக இருந்தாலும். நீங்க கேட்கல, எப்படி தேச துரோகி சொந்த வேலைனா, நான் ஒரு விவசாயி, நிலத்துல விதை போடணும், சோம்பேறித்தனத்தினால 4 நாள் லேட்டா போனா விளைச்சல் கூடுமா குறையுங்களா? நேச்சுரலா குறையும். இதே மாதிரி எல்லாரும் செஞ்சா இந்த தேசமே போய்விடும். ஆகவே படிக்கின்றவர்கள், உழைக்கின்றவர்கள், பணியாற்றுவர்கள், நமக்காக மட்டும் நாம் வேலை செய்வதில்லை, இந்த தேசத்திற்காக வேலை செய்கிறோம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல, வளர்ந்த பாரதம், வளமான பாரதம் உருவாக்குவதற்காக நம்மை தயாரிச்சுக்கிறோம். அப்துல் கலாம் அவர்கள் எல்லாத்துக்கும் மாணவர்களுக்கு ஒரு எழுச்சி கொடுத்தார். என்னன்னா, கனவு காணுங்கள் சொன்னார். நிறைய பேர் இந்த கனவு காணுங்கள் சரியா புரிஞ்சுக்கல. சில பேர் தூக்கத்துல வர்றது கனவுன்னு நினைக்கிறான். ஒருத்தன் தூங்கும் போது ரொட்டி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தா காலைல தலகணியில் பதி சாப்பிட்டான், இதுதான் கனவு. அப்ப கனவு நனவாகணும்னா என்ன சார் செய்யணும்னா, முதல்ல கண்வழி தெந்திரிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை வரலாறாக எழுத எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள், உன்னால் முடியும் என்று சொல்லி. ஏனென்றால் முயற்சிக்கு முன்னால் வருகிற தயக்கமும், முயற்சிக்கு முன்னால் வருகிற தயக்கமும், வெற்றிக்கு பின்னால் வருகிற மயக்கமும் ஒருவனுக்கு நிலையான முன்னேற்றத்தை கொடுப்பதில்லை. ஏனென்றால் மூச்சு விடுவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வனே மனிதன் சொன்னேன். ஒருத்தர் சொன்னானா, இதுவரைக்கும் உலகத்துல ஓட்டப்பந்தயத்தில் யாருமே தோக்கடிக்கலாம் உலகம் எல்லாம் சொல்லியிருக்கான். எல்லாரும் போய் கேட்டாங்க, அப்படியா அப்படியான்னு. அவன் சொன்னானா, ஆமா நான் இதுவரைக்கும் ஓடவே இல்லைன்னு இருக்கேன். முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவளை விட முயலாமல் தோற்றவள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமைதான் வெல்லாது.